அம்மா முக்கியமே சுவை பார்க்கலாமா? அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் திமுக கட்சிக்காரர்களுக்கும் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் மற்ற கட்சிக்காரர்களையும் பார்த்து கேட்கிறேன், இந்த தேர்தல் நியாயமா நடக்குதா? விக்கிரவாண்டியில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலுக்கான பரப்புரை உண்மையிலேயே நேர்மையாகவும் நியாயமாகவும் தான் நடந்து கொண்டிருக்கா? அறிவார்ந்த சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. மக்களை பார்த்து வாக்கு கேட்டு அதன் மூலமாக நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லி நாங்கள் வந்தா என்ன செய்வோம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழல்ல தானே தேர்தல் இருக்கணும். நாங்க யாரை பார்த்து பேசுறோம்? எங்க ஆட்கள் இருக்காங்க? வீடுகள்ல இருக்கீங்களா? வயல்வெளிகள்ல இருக்கீங்களா? கடைகள்ல இருக்கிறீங்களா? கடை தெருக்கள்ல இருக்கிறீங்களா? எங்கேயும் இல்ல. திமுக காரர்களின் பட்டியல போய் பட்டிகள்ல கொண்டு போய் வச்சிருக்க மாதிரி எல்லாரையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டேன். இப்ப நீங்க கூட்டி வச்சிருக்கிற இடத்துலதான் நாங்க போய் பேச வேண்டிய சூழல் இருக்கு. அதற்கு ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 13 அமைச்சர்கள், 26 மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், உண்மையிலே சொல்ல போனா விக்கிரவாண்டியில இருக்கக்கூடிய வாக்காளர்களை விட திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் அதிகம். இங்க வந்து நின்றுருக்காங்க எல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒரே ஒரு மனிதனுக்கான பயம், ஒற்றை மனிதன். அந்த ஒற்றை மனிதன் உங்களை எல்லாம் இத்தனை உலுக்கு ஒலுக்குகிறார் என்று ஒரே ஒரு தங்கச்சி சட்டமன்றத்துக்கு அனுப்பி பாருங்க. அவருடைய சாயலாக, அவருடைய குரலாக தமிழகத்தின் ஒட்டுமொத்த வலிமையாக அவர் என்ன உலுக்கு உலுக்குவாள் என்று நாங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாக்குறோம். இந்த கூமுக காரவங்க அல்லனே குடிகாரர்கள் முன்னேற்ற கழகம், அதான் கூமுக. இந்த கூமுக காரவங்க ஏன் நாங்க அப்படி சொல்றதுக்கான காரணம் இருக்கு. நீங்க காளியம்மாள் இப்படி பேசுறாங்க வருத்தப்படாதீங்க. நீங்க தான் குடிகாரர்கள்னு சொல்லாதீங்க, மதுப்பிரியர்கள் சொல்றீங்க. நீ இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குடிகாரர்களுக்கான ஆட்சி நடத்துவது போன்ற தீபாவளிக்கு கட்டிங்க. ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், கள்ளச்சாராயத்துல கிக் இல்ல. இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, நாலு புல்லு அடிச்சிருக்கேன், சாணி மாதிரி சப்புன் கிடக்கு, ஏதாவது கலப்படம் கலந்து ஊத்துறியான்ற மாதிரி அதற்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க ஐயா துறைமுருக. நாங்க குடுக்கிற சாராயத்துல கிக் இல்ல. எதை தருந்தாலும் சாராயத்தை பத்தி பேசுவது தான் இந்த கூமுக கட்சிக்காரர்களுடைய வேலை. அதனால்தான் இந்த குடிகாரர்கள் முன்னேற்ற கழகம் என்று புது பெயர் இன்னையில இருந்து சூட்டுறோம். மக்களை பத்தி சிந்திச்சதுண்டா? விவசாயிகளை பத்தி பேசியது உண்டா? ஒரு மணிப்பூர் கலவரத்தை வச்சு திமுக ஒரு மாநாடு போடுது, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில இருந்து பாதுகாக்கின்ற மாநாடு. இதை கட்டி விட்டுடீங்க ஒண்ணுமே கேட்க. ஒரு மாநாடு நடக்கு, அந்த மாநாடுல போய் பாத்தீங்க அப்படின்னா மாநாடு முடியறதுக்குள்ளேயே ஒரு அம்மா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கொஞ்ச நேரமா என்ன எடுப்பு புடிச்சு கிள்ளிட்டே இருக்கிறாங்க. என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இவங்க கூட எல்லாம் பக்கத்துல எப்படி நிக்கிறது? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கூமுக இருக்கு இல்லையா, இந்த கூமுகவினுடைய செயல்பாடு. பெண்களுக்கு இவர்கள் கொடுக்கிற மதிப்பு மரியாதை. ஒரு இடத்துல போய் பேச போறோம் அப்படின்னா திராணி இருந்தா நீ பேசு, உனக்குதான் பேச ஆள் இல்ல, அதை வேற விடு. நீதான் சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானு மேடையில பாட்டை போட்டு டான்ஸ் ஆட வைக்கிற குறிப்பா மாறிட்டேன். கருத்தியல் இல்ல, வெறுமனே காசை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல். இந்த அரசியலுக்கு வாக்கு செலுத்த மக்கள் தயாராகட்டும். அதில் உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய பெண்களை நிலைமை பார்த்தா வருத்தமா இருக்கு. ஒரே ஒரு ஆள்கிட்ட எனக்கான வேலை கொடு, அரசியல் பங்கேற்பு கொடு, அதிகாரத்தை கொடு, மக்களுக்கான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொடு, எதுவும் கேட்கறது இல்ல, எதுவும் கேட்கறது இல்ல. ஒரு சாராய வியாபாரி கூட்டாயின் அப்படியே அணிவகுத்து பின்னாடியே போறது. எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? வாழ உதயசூரியன்றீங்க. இந்த உதயசூரியன் உங்களை வாழ வச்சது என்ன? ஐயா ஸ்டாலின் குடும்பம் எங்க இருக்கு? உங்க குடும்பம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? எது ஒன்றையாவது சிந்திச்சிருக்கோமா? பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்த மண்ணில் குறைஞ்சிருக்கா? குடியினால் ஏற்பட்ட குடும்ப வன்முறைகள் குறைஞ்சிருக்கா? அடிப்படை வசதிகளான சாலை சரி செய்யப்பட்டு கொடுத்திருக்கா? குடிநீர் வந்திருக்கா? என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? எதற்காக இவர்களுக்கு வாக்கு செலுத்தணும்? 3 ஆண்டு காலம் மரியாதைக்குரிய ஐயா புகழேந்தி அவர்கள் விக்கிரவாண்டி மண்ணில் என்ன பாலாறும் தேனாரும் ஓட விட்டாரா? கடல் இல்லாத வாழ்க்கையை வாழ விட்டாரா? என்ன நடந்துருச்சு? என்ன மாற்றம் வந்துருச்சு? மீண்டும் 2 ஆண்டு காலம் இவர்களுக்கு வாக்கு. ஒரு முறை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. நாங்க என்ன கேட்கறோம்னா ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன், உனக்கு வேலை செய்ய நான் தயாரா இருக்கேன். இவ்வளவுதான் நாங்க சொல்றோம். மக்கள் வரி பணம் மக்களுக்கே செலவு செய்யப்படும். எங்களுக்கு தனித்தனியா வேண்டாங்க, மொத்தமா கொடுத்துருங்க. இந்த 10 நாள்ல வாங்கிட்டான்னு பாக்குறீங்க. இந்த 10 நாள் கொடுக்கின்ற காசு உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை தரத்தை மேம்படுத்திடுமா? மருத்துவத்தை மேம்படுத்திடுமா? எதை தந்துவிடும்?
நாலு தெருவுக்கு இருக்கிற டாஸ்மார்க்க இன்னும் ஐந்து தெருக்களாக கூட்டும். அதை தவிர இவர்கிட்ட இருக்கிற திட்டம் என்ன? பெண்களுக்கு 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு 33 ரூபாய் வருதுங்க. இந்த 33 ரூபாய் வச்சாக்கி அவங்க ஸ்டாலினுடைய மனைவி குடும்பம் நடத்துவாரா? இந்த சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் சமூக மேம்பாட்டு திட்டம் என்று பேசுறாங்க. எது சமூக மேம்பாடு? என்னை போன்ற ஒரு சாமானிய குடும்பத்து பிள்ளை, ஒரு கடை கோடியில் பிறந்த பிள்ளை, அரசு அதிகாரம் பெற்ற பிள்ளை, ஏதிரிகளாக கிடந்த பிள்ளை கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க எங்க அண்ணே. அது சமூக நீதி, அது சோசியல் செக்யூரிட்டி, அது சமூக மேம்பாடு. இன்னைக்கும் இன்னைக்கும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு 26 பேர் இப்ப 4 நாளைக்கு முன்னாடி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. பேசுவதற்கு ஒரு நாதி, பேசுவதற்கு நாம் சீமானம் விட்டார். ஒரு வருத்தம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை விட்டார் ஐயா ஸ்டாலின், ஒரு அறிக்கை. சிபிசிஎல் நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம் நாம் தமிழர் கட்சி. பரந்தூர் மாநிலத்தில் நிலம் எடுக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி. நெய்வேலியில் நிலம் எடுக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி. கடைகளை அகற்றாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி. கடற்கரை அபகரிக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி. மகளிருக்கு கொடுமை நாம் தமிழர் கட்சி. எல்லாவற்றிற்கும் நாம் தமிழர் கட்சி போராட வந்து நிற்கிது. போராடாத ஒரு வாழ்க்கை தரம் ஒரே ஒரு அரசியல் அதிகாரத்தை தாங்கன்னு கேட்கும். இதை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? 1000 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டீங்க, என்ன மாறிடுச்சு வாழ்க்கை? 1000 ரூபாய் இருந்தா என்ன செஞ்சிடும்? 500 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுக்கிறோம், 1000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுக்கிறோம், ஒரு தடவை துவைச்சா சாயம் போயிடும். அவ்வளவுதானே 5 ஆண்டு கால வாழ்க்கை? அவ்வளவுதானே அரசியல் அதிகாரம்? அவ்வளவுதானே உங்களுக்கான பங்கேற்பு? நீங்கள் யார் என்றாவது புரிந்து கொள்ளுங்க. நீங்க பேசுறீங்க இந்த பகுதியில சாதிய உணர்வுகள் அதிகம். ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க. நான் படையாச்சி, எனக்கு படையாச்சி ரத்தம் தான் வேணும் கேட்டதும் தானாமே. அது என்ன அவசரம் வந்துட்டா மட்டும் எந்த ரத்தமா இருந்தாலும் கொடுங்கங்கிறீங்க? அப்ப கலப்பு ஏற்படாதா? அப்ப சாதி தெரியாதா? அப்ப ஒரு மதம் தெரியாதா? ஏன் மனிதனுடைய தேவைக்கு இவை எவையுமே தேவையில்லை, அவ்வளவுதானே? அதைத்தான் நாங்க சொல்றோம். அரசியல் என்பது மனிதனுடைய தேவை, அதாவது சாதியை கடந்து வாங்க. தமிழராக ஒரு பிள்ளை இங்கே நில்லுங்க என்று பேசுறோம். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு டிஷர்ட் மாட்டி விடுறாங்க. நான் அவன் வெறியன், நீ இவன் வெறியன். நீ தமிழனுக்கு வெறியனா இருப்பதில், நீ தமிழனா இருப்பதில். வரும்போது பாக்குற ஒரு வண்டியில சிஎஸ்கே வெறியன், சிஎஸ்கே வெறியன். எதில் வெறி பண்ணி நிக்கணும் நீங்க? உன் இனம் அழிகிறது, உன் மொழி அழிகிறது, உன் அரசியல் அதிகாரம் பறிவாகிறது. நீங்க என்ன சாதி பார்த்து ஓட்டு போட்டுறீங்களா? நான் பறையருக்கு ஓட்டு போட மாட்டேன், வன்னியர் வன்னியருக்கு ஓட்டு போட மாட்டேன், பறையர் நான் செட்டியாருக்கு ஓட்டு போட மாட்டேன். மோரியா யாரு நினைச்ச ஐயா ஸ்டாலின் ஓட்டு போட்டீங்க? யாரு நினைச்சு ஓட்டு போட்டீங்க? உங்களுக்கும் சேர்த்து அரசியல், நீங்கள் இழந்த அரசியலை மீட்டு நிற்கிறோம். கொஞ்சம் முட்டு நோக்குங்க, கவனிங்க. நாங்க என்ன பேசுறோமோ பாருங்க. ஆனா உனக்கு கள்ள வண்டி அடிக்க வரீங்க, சேர தூக்கி அடிக்க வரீங்க, சுகர் பேஷண்ட் வந்து பிபி பேஷண்ட் வந்து நீங்களே இதெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்க பச்சை மட்டையினுடைய தொடக்கம் அந்த சீமானியுடைய தம்பி தங்கச்சி. நீங்க பாட்டு வர்றீங்க பொசுக்கு, நாங்க தள்ளி விட்டு கீழே வந்துட்டு வயசானவங்களை அடிச்சிடன்ற பேர் எங்களுக்கா? ஏன் நீங்க தேர்தல் பரப்புரை செய்யுங்க, மக்களை பாருங்க, பேசுங்க, கருத்தியெல்லாம் சொல்லுங்க. நான் இந்த திட்டத்தை கொடுத்துருக்கோம், எங்களுக்கு வாட்ஸ்அப்ல பேசுங்க. யாரும் கேட்க போறது இல்ல. கூட்டி கூட்டி கொண்டு போய் அடைச்சு அடைச்சு வச்சுக்கிறீங்க. கேட்டா ஈரோடு பார்முலா, ஈரோட கொண்டு போய் வித்துருங்க. விக்கிரவாண்டி பார்முலா, விக்கிரவாண்டின்னு வைக்கிறது போல விக்கிர வண்டின்னு வச்சிருக்காங்க. உண்மையிலே வண்டி கட்டி போய் வித்துருவாங்க போல. அப்படித்தான் சாரசாரியா, சாரசாரியா மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் சொன்ன மாதிரி எல்லாம் இன்னோவா காரு, ஃபார்ச்சுனர் காரு. நம்ம டியூல ஒரு கார் வாங்கினா கூட பெரும் பஞ்சாயத்து ஆக்கிறாங்க, பெரும் பஞ்சாயத்து ஆக்கிறாங்க. ஏங்க போயிட்டு இருந்தேன் உணவகத்து வாசல்ல, ஒருத்தர் நிப்பாட்டி ஒரு படம் எடுத்துக்கணும்னு கேட்டாங்க. அது அவரு காரு, நான் அந்த காரை கவனிக்க அப்படி நிறுத்தினேன். அந்த காருக்கார் பதறி போயிட்டாரு, காளியம்மாவோட கார் இது அப்படின்னு எடுத்து போட்டாங்கன்னா அவரு வண்டி பாசி புக்கு எல்லாம் சேர்த்து போட்டு வண்டி எழுந்து நாட்டு வண்டி யாருன்னு தெரியல, உள்ள இருக்கிறவன் யாரும் தெரியல, வெளில இருக்கிறவன் யாரும் தெரியல, ஒண்ணும் தெரியல. ஆனாலும் ஆட்சி அதிகாரம். நான் என்ன பண்ண, மறுநாளே போய் ட்ரெயின் முன்னாடி என்ன போட்டேன் சொல்லி விட்டு போனேன். மறுநாள் எங்க அண்ணன் போன் பண்ணி என்ன ஏதா ஜெட் வாங்கிருக்கியா? அண்ணனுக்கு ரெண்டாவது புடி பரப்புரைக்கு போயிட்டு வருவான், அவனை ஜெட் வரட்டும். சுத்தி சுத்தி விற்க வேண்டிய நாங்க சுத்தமா இல்லையா பாரு. ஏன் நாம் தமிழர் கட்சியில கார் வாங்கக்கூடாதா, செட்டு வாங்கக்கூடாதா? ஓங்கோல இருந்து ஓடி வந்து பசுக்கு காசு இல்லாம திருட்டு வேலையா? நீங்க இன்னொரு போக
பேசுகிறானா? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி, வர்த்தகத்தை உலகத்துக்கு கடத்திய கண்ணகின் வாரிசுனா நான் போகக்கூடாதா? நிலப்பரப்பு முழுமைக்கு மாட்டு தமிழகத்தின் பெருங்கூட்டத்தின் வாரிசு நான். என் மாட்டை முள்ளக்குடிக்கு தேர கொடுத்துட்டு போயிட்டான். இவங்க கார்ல பவனி போறாங்க, நாங்க நடந்தே போகணுமா? ஒரு சோழனா போய் இதுக்காகவே ஆர்டர் போட்டிருக்கேன். ஏன்னா தமிழ் தேசியவாதிகளால சோழனா போய் மாட்டிட்டு போகணும்ல. ஷூ போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, காலில் ஒரு கட்டையை மாட்டிக்கிட்டு அப்படி போகணுமா? பஞ்சம் முளைக்க வந்த நீங்கள்லாம் அந்த மண்ணில் வாழ்வீங்க. உங்களுக்கு நிலத்தை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, ஆட்சியை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நாங்கள் ஏழைகளாக தெரியணும். எடுத்து தான் போறீங்க. சொந்தக்காரா இல்லையா பார்த்து நாள் போடணும்ல. அடுத்தவங்க அதை ஏங்கலாம் சொன்னா அவன் ஏமல கேஸ் போடலாம். அதில் ஒருத்தர் எழுந்தார், சக்தி மசாலாவில் இருந்து காளியம்மாளுக்கு மாதம் தோறும் 2 கோடி ரூபாய் வருமானம் வந்தது. அவன் சம்பாதிக்கிறான் 2 கோடி ரூபாய். ஏதாச்சும் ஒரு கோடியை கொடுங்கப்பா. 1 கோடியில நிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு கோடியை கொடுங்க. விமர்சனங்களை அள்ளி வீசுனீங்க. ஆனாலும் நாங்கள் மக்கள் களத்துல நிக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? எங்கள் மக்கள், நாங்கள் மட்டும்தான் இந்த நிலத்தை காப்பாற்ற முடியும். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழனுடைய வரலாற்றை தடுத்து விட முடியும், மறைத்து விட முடியும் என்று கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்த ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் மிகப்பெரிய புலியின் சொப்பனமாக அதே புலிக்கொடியை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இதே மண்ணில் ஒருவன் பறக்க விட்டிருக்கிறான் என்றால் தமிழனுடைய அறம் வாழ்வாழ்வாழ. அந்த தமிழனுடைய அறத்தை தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தில் பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அதிகாரத்தில் அமர வேண்டும். அதனுடைய சாம்பிளாக, அதனுடைய மாடலாக, ட்ரெய்லராக என் தங்கச்சி அபிநயாவுக்கு மைக்கு சிலத்தில் வாட்ஸ்அப்புங்க. வாக்கு பெட்டியில 2வது இடத்துல இருக்கு, ரெட்டல் அடிக்கல. அதனால ரெட்டையில இருக்கக்கூடிய 2வது பொத்தான ஒரு அழுத்த அழுத்திட்டு வாங்க. வேலை செய்தாங்க பாருங்க, தேர்தல் நான் ஏதாச்சும் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மைக் வந்து ஒழுங்கா வேலை செய்தா அப்படி ஒரு டச் பண்ணி பாருங்க. இது அமுக்குனா நம்ம பேசுறது கேட்குமானாலும் பாருங்களேன். உங்க பொருள் கட்டாயம் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அபிநய வழியாக கேட்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் மைக்.